நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மிஸ்டர் செஞ்சிரி vlog channel. Friends, இன்னைக்கு நாம வந்து ரொம்ப ஒரு சூப்பரான டாய் தான் அன்பாக்ஸ் பண்ணப் போறோம். ஆல்ரெடி நாம வந்து பிகி பேங் ரோபோட் வந்து அன்பாக்ஸ் பண்ணோம்ல. அதே மாதிரி வந்து காயின் ஈட்டிங் ரோபோட் தான் இன்னைக்கு நாம அன்பாக்ஸ் பண்ணப் போறோம். ரீசனா இது வந்து நான் பார்த்தேன். அதோட ஆக்டிவிட்டி அது பண்றதுனா ரொம்ப கியூட்டா ஸ்மார்ட்டா ரொம்ப காமெடி அழகா வந்து இருந்துச்சு. சோ அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அது வந்து காட்டணும் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு நாம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. சோ இதுதான் அந்த காயின் ஈட்டிங் ரோபோட். சோ இது எப்படி வொர்க் பண்ணது அப்படிங்கற எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முடிய வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நவ லெட்ஸ் ஸ்டார்ட் த ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம வந்து வாங்கியிருந்த காயின் ஈட்டிங் ரோபோட். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அன்பாக் பண்ணி உள்ளேருந்து வெளியில் நம்ம எடுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே, எடுத்த உடனே உள்ளே வந்து ஆர்டர் பண்ணது தானே ஷீட் வந்து வச்சுருக்காங்க இல்லையா. ஆர்டர் பில்லு அவங்க தேவையில்லை. வெளில எடுக்கலாமா நம்மளோட காயின் ஈட்டிங் டாய் வந்துரு. ஆடா கரெக்டாக பாக்ஸு கரெக்டாக இருக்குது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளுடைய காயின் ஈட்டிங் டாய். ஸோ ரொம்ப ஒரு சின்னதாக குட்டியாக வந்து இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ வந்து காயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பில்க் 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 பில்க்னு அழகாக வந்து உள்ளே வந்து முழிஞ்சிரும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காயின் ஈட்டிங் ரோபோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் இதோடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் ஃபேஸ் பேங்க் அப்படின்றதான் இதோடைய ஃபுல் நேம். ரொம்ப வந்து ஃபன்னான யூனிக்கான ஒரு பிகி பேங்க். ஓகேங்களா, அதுதான் இந்த காயின் ஈட்டிங் பேங்க். திறக்கலாம் நம்ம. ரொம்பவே குட்டியாக அழகாக சூப்பராக வந்து இருக்குது. எடுத்தோன்னா பேக் பேனல் வந்து கழண்டு விழுந்துருச்சு. ஸோ பின்னாடி வந்து இதுக்கு வந்து பேட்ரி வந்து நம்ம போடணும். 2A பேட்ரி வந்து போட்டோம்னா இது வந்து ஒர்க் ஆயிரும். ஸோ பேட்டரி நம்ம வந்து போட்டுடலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்றத. இதை பார்க்குறது சின்ன ஒரு ஏலியன் ஃபேஸ் மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து காயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வாய் நம்மளை வாய் அசையுது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிகி பேங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து காயின் எப்படி பக்கத்தில் கொண்டு போன வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வாய் வந்து அசைய ஆரம்பிச்சிரும். அப்படின்னு காயின்ஸ் அப்படியே உள்ளே வந்து முழுங்கிரும். ஸோ அதுதான் வந்து மணி ஈட்டிங் அப்படின்னு சொல்கிறது. நம்ம இதுக்காண்டி தான் சொல்கிறது காயின் ஈட்டிங். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்படியே உள்ளே அமுகுது பார்த்தீங்களா. கரெக்டாக அந்த நம்மளோட வாய் மாதிரி தான் இதுக்கும் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் உள்ள தினகரனா அழகாக உள்ள வாய் உள்ள போயிட்டு போயிட்டு வந்து காயின்ஸ் வந்து அப்படியே உள்ளே வந்து முழுங்கிரும். எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து நான் பேட்ரி போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். பேட்ரி வந்து போட்டாச்சு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதை ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிட்டோமா, ஒர்க் ஆகுதான் கூட தெரில. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட மணி ஈட்டிங் ரோபோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து இன்சர்ட் பண்ணி வச்சு ஆன் பண்ணணும். எந்த சவுண்டும் நமக்கு வந்து வரல. இது எப்படி ஒர்க் பண்ண அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா. ஆக்சுவலாக அந்த காயின் நம்ம இருக்குல்ல, அந்த காயின் எடுத்து அது வாயு பக்கத்தில் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுது அப்படின்றத நான் சொல்ல. சின்ன ஒரு சாம்பிள் டெஸ்ட் நீங்களே வந்து பாருங்கள். ஓகேவா, இப்போ காயினை எடுத்துக்கிட்டேன் நம்மளுடைய ரோபோட்டு வாய்க்கு பக்கத்தில் நான் கொண்டு போகிறேன். பார்த்தீங்களா அழகாக வந்து காயினை முழுங்கிட்டு அப்படின்னு ஏப்பம் மோத கொண்டு வருது. இதான் நம்மளே மணி ஈட்டிங் ரோபோட்ஸ். வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காயின்ஸை நான் எடுத்து இப்போ உள்ளே வச்சு விட்றேன் பாருங்கள். இப்போ ஏப்பம் விட்டுருச்சு. ஐயோ காயின் மாட்டிக்கிச்சே. ஏ துற வாய் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்க இது. ஓ
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், நம்மளுடைய இந்த மணி ஈட்டிங் ரோபோட் வந்து எப்படி ஒர்க் பண்ணிச்சு அப்படின்றத. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் வந்து ஓரளவுக்கு வந்து சூப்பராக ஒர்க் பண்ணிச்சு. ஆனால் வந்து அதோடைய அந்த அழகாக சவுண்டை போட்டுக்கிட்டு அந்த காயின்ஸ் வந்து உள்ளே போனதுக்கு முழுங்கினதுக்கப்புறம் வந்து நீ போகிறதெல்லாம் ரொம்ப பார்க்க டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப சூப்பராக இருந்து நல்லா யோசிச்சு இதை பண்ணியிருக்கிறாங்க. லைட்டாக இப்படி தொட்டேன், ஒன்றே கத்த ஆரம்பிச்சிருச்சு. இருங்க, காயினை முழுங்கவே இல்லை, வாய்க்குள்ளே வச்சுருந்த பையக்குள்ள ஏப்பம் விடுது. ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபன்னியான ஒரு டாயிங்க. ஆனால் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அந்த காயின் ஈட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். அந்த டாயில் கொஞ்சம் வந்து சுமாராக தான் வந்து இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாகலாம் வந்து அது வந்து மணி வந்து ஈட் பண்ண மாட்டேங்குது. ஜஸ்ட்டு சும்மா ஒரு சென்சார் கண்ட்ரோல் மாரி தான் கிடையாது. அந்த இடத்துல நம்ம தொட்டால் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் வந்து அந்த இது ஸ்டார்ட் ஆயிடுது, வாயை வந்து அசைக்கிறது வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. அப்புறம் காயின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அது அசைவில் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் கொஞ்சமாக உள்ளே போய் உள்ளே விழுந்துருது. ஆனால் உள்ளே விழுந்த காயின்ஸ் எல்லாம் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா வந்து இந்த ரோபோட் வந்து பின் சைடு வந்து திருப்பணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வாய் வழியாக வந்து ஒரு காயின் வந்து விழுந்துருச்சு. இது பின் சைடு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணோம்னா அது முழுங்கின எல்லா காயின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுலேருந்து உள்ளே இருக்கும். ஓகே, இவ்வளோ காயின்ஸ் பயப்பில் முழுங்கியிருக்காப்புல எல்லாத்தையும் எடுத்தாச்சு நம்ம. ஓகே, என்ன சொல்கிறது அப்படின்ட்டு எனக்கு தெரில. ரொம்ப வந்து அவ்வளோ பர்ஃபெக்டெல்லாம் வந்து அந்த பயப்பில் வந்து ஒர்க் பண்ணல. ஆனால் வந்து என்ன சொல்கிறேன்னா அது பண்ணுற அந்த ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறது கொஞ்சம் க்யூட்டாக கொஞ்சம் ஃபன் காமெடியாக வந்து இருக்குது. அது வந்து ரியலி வெரி லைக் இட், சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நினைக்கிறீங்க இந்த மணி ஈட்டிங் டாயை பற்றி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா வாங்க வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டெல்லாம் வந்து காயின்ஸ் வந்து ஈட் பண்ண மாட்டேங்குது. சுமாராக தான் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் ஒர்க் பண்ணுது. நான் கூட என்னமோ ஏதோ ஒன்று வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் ஆசையாகணும். பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓகே, கொஞ்சம் ஃபன்னாக வந்து இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் அதே மாரி உங்களுக்கு இந்த டாய் வந்து வேணும் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்குறது லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருவேன். அதை கிளிக் பண்ண வந்து அமேசானில் வந்து பை பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை மீண்டு பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மே மிஸ்டர் சன்சிட்டி.